அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விழுப்புரம் டு நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை பணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பணி பார்த்திங்கன்னா ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா பாதி பாதியாக விழுப்புரம் டு நாகப்பட்டினம் வரையுமே ஒவ்வொரு பேஸாக பிரித்து போட்டிருக்காங்க. அதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புண்ணியங்கோப்பம் டு சத்தநாதபுரம் இந்த செக்மெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2154 கோடிங்க. இதோட மடிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர், அதாவது புண்ணியங்கோப்பம் டு சட்டநாதபுரம் வரையும் 56 கிலோமீட்டர். இது முழுக்க முழுக்கவே நாலு வழிச்சாலை தாங்க. விழுப்புரம் டு நாகப்பட்டினம் வரையுமே நாலு வழிச்சாலை. இந்த வீடியோவில் இப்போ இந்த என்ஹெச்சோட ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு, எந்த கண்டிஷனில் இருக்குங்கிற அப்டேட்டை இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் டு நாகப்பட்டினம் வரையுமே அந்த ரோடோட பட்ஜெட் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்னென்னு. நம்ம ரைட் எடுத்து வந்துட்டோங்க, நேராக போனாலும் அங்கேயும் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம ரைட் எடுத்து உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளாறு வருதுங்க. வெள்ளாறில் ஒரு பெரிய பாலம் வருது. இந்த பழைய பாலம் ஒன்று இருக்குது, அதை ரெண்டு வழிச்சாலையாக மாற்றிடுவாங்க. புது பாலம் ஒன்று இதில் கட்டியாகணுங்க வெள்ளாறில். இதான் இந்த பகுதியெல்லாம் ஒரு பெரிய பாலமாக வரும்னு நினைக்கிறேன். இது எப்படியுமே 2 வருஷம் ப்ராஜெக்ட்டுங்க. அதாவது இப்போ பணிகள் ஓரளவு ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பாலம் பணி ஆரம்பித்து இதை முடிச்சிருவாங்க. ஒரு பெரிய பாலம் இந்த இடத்துல வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தார் ரோடு, தார் ரோடாக தான் வருது. கொஞ்சம் தார் ரோடு இந்த நகர்ப்புற பகுதிகள்லாம் இங்கே இப்போ பரவாயில்லைங்க, ரெண்டு வழிச்சாலையாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல எதுவுமே இது இல்லை, இது நாலு வழிச்சாலையாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொட்டத்தை போகிற வழியுமே ரொம்ப சாலைகள் வந்து பிட்டு பிட்டாக தான் இருக்குது. இங்கே கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஏக்கர் ஃபுல்லாகவே இது போல் பிரிக்ஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காண்டி அந்த பிரிக்ஸ் ஒர்க் தான் போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக இந்த சைடில் பாலத்துக்கு வைக்க அதுக்கான பிரிக்ஸ்லாம் அந்த கான்ட்ராக்ட் சிமெண்ட் போட்டு அந்த செக்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாகவே ஒரு 4 to 5 ஏக்கரில் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. பெரிய பெரிய க்ரைனு கண்டெய்னர்லாம் வச்சு அந்த சிமெண்ட் ஒர்க்ஸ் தான் போயிட்டுருக்கு, காங்கிரீட் ஒர்க்ஸு. இந்த சாக்கு தாங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட் இருக்குல்ல லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த 2 வேக்கு வந்து சிமெண்ட் ரோடு தான், தார் ரோடே கிடையாது, ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு தான். அது எல்லாத்தையுமே ஒரே மிஷின் வச்சு அந்த இது ஃபுல்லாக போட்டுடுறாங்க. இப்போ போட்ட ரோடு ஃபுல்லாகவே கொஞ்சம் நாளைக்கு லட்சக்கணக்கான சாக்கு மேலே போட்டு தண்ணி விடுறாங்க. அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுற அந்த தண்ணியை வச்சு அந்த பைப் கனெக்ஷன் பண்ணி ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் டிராக்டர் அது போல் இதுவும் வச்சு தண்ணி அடிக்கிறாங்க. இது போல் தான் தண்ணி விட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாகவே லட்சக்கணக்கான சாக்கு போட்டிருக்காங்க. ரோடு அப்போ தான் செட் ஆகும் சீக்கிரம், அதுக்காண்டி தான் தண்ணி விட்டுருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா மழை நீர் வடிகிற போல தான் அந்த அமைப்பு அமைச்சிருக்காங்க. ஒரு சைடு சர்வலாக தான் அமைச்சிருக்காங்க, ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு தாங்க. இந்த சைடில் தான் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. இந்த கான்ட்ராக்டர் கம்பெனியோட ஆஃபீஸ் தாங்க, ஓஜிஐங்கிற போல் எடுத்திருக்காங்க. அவங்க தான் எடுத்திருக்காங்க போல் இந்த கான்ட்ராக்ட். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2154 கோடி. அவங்க தான் எடுத்திருக்காங்க, அவங்களோட ஆஃபீஸ் இதுதான். இதிலுமே பெரிய பெரிய மிஷின், அதுக்கான ரிப்பேர் பண்ணுற இடம் எல்லாமே இருக்குது உள்ள. இந்த விழுப்புரம் டு நாகப்பட்டினம் என்ஹெச் வரைக்கும் 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. விழுப்புரம் டு பாண்டிச்சேரி அது ஒரு செக்மெண்ட், அது வந்து 29 கிலோமீட்டர் வருது. அடுத்து பாண்டிச்சேரி டு பூண்டியாங்குப்பம் அது பார்த்திங்கன்னா 33 கிலோமீட்டர் வருது. அடுத்து நம்ம போயிட்டுருக்க பூண்டியாங்குப்பம் டு சட்டநாதபுரம் இது பார்த்திங்கன்னா 56 கிலோமீட்டர். அடுத்து சட்டநாதபுரம் டு நாகப்பட்டினம். இப்போ நம்ம போகிற இந்த பூண்டியாங்குப்பம் டு சட்டநாதபுரம் தான் 56 கிலோமீட்டர். இதுக்கோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2154 கோடிங்க. இப்போ ஒர்க்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. இதோட முடிவு காலம் எப்போ முடிக்குன்னா 2023க்குள்ளே முடிச்சுட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 17 வருஷத்தில் 2 வருஷம் வந்து அதோட பணிக்காலம், 2 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடும். அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு அந்த டெண்டர் எடுத்துக்க அந்த கம்பெனி தான் இதை பராமரிச்சுக்கணுங்கிற போலனா டெண்டர் விட்டுருக்காங்க மத்திய அரசு. இப்போ பணி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. சில பாலங்கள், பெரிய பெரிய பாலங்களும் இந்த செக்மெண்ட்டில் வருது, புண்ணியங்கப்பட்டு சட்டநாதபுரம் வரையிலுமே. அது மட்டும் இல்லாமல் கொட்டத்தை கிட்டே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இடம் பிரிச்சுட்டாங்க. ரோடு ஒர்க்குன்னு போல் பழைய ரோட்டில் தான் இப்போ போக்குவரத்து போயிட்டுருக்குங்க. அதுவும் முடிச்சுட்டாங்கன்னா சீக்கிரம் அந்த இடத்துல வேலை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா டோலும் வருதுங்க. இங்கே எப்படின்னா 3 டோல் வரப்போல சொல்லியிருக்காங்க. விழுப்புரம்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் ஒரு டோலும், அதுக்கப்புறம் 81 கிலோமீட்டர் ஒரு டோலும், அதுக்கப்புறம் 136 கிலோமீட்டர் ஒரு டோலும் இங்கிறப்போல 3 டோல்கேட் வருங்கிற போல் சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே ஒரு இடத்துல டோல்கேட் வருங்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8 வழிச்சாலை போல் போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணியிருக்கோம், அதுவும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் ஒர்க்கு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குங்க இந்த இடத்துல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 2023க்குள்ளே முடிக்கணுங்கிற கட்டி சீக்கிரமாகவே ஒர்க்கு வேகமாக போயிட்டுருக்குங்க. இந்த என்ஹெச்சை பொறுத்தவரையிலுமே பெரிய பெரிய மிஷின்ஸ் தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், 2023 கொஞ்ச நாளே வேலை முடிஞ்சிடும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சிதம்பரம் டு மீஞ்சிருட்டி அந்த ரோடோட அப்டேட் போடும்போது அதில் ஒரு மிஷினோட நம்ம அப்டேட் வீடியோ போட்டிருந்தோம். SP64ங்கிற போல், விர்ஜன் SP64 போல். இங்கே பார்த்திங்கன்னா அதோடய டாப் மாடல் எல்லாமே ஒர்க் பண்ணுது. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரே மிஷினு, ரெண்டு லேனை போட்டுருங்க. இந்த ரெண்டு இப்போ நம்ம போகிறோம்ல காரில் போகிறது, தார் ரோடு போகுது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு சிமெண்ட்டோட ஒரே மிஷின் போட்டுரும். அது பார்த்திங்கன்னா விர்ஜன் SP94 அது போலலாம் போட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுருக்காங்க. நம்மளே அதில் ஒரு 2-3 மிஷின் இந்த ரோட்டில் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பரங்கிப்பேட்டைக்கு போகிற அந்த வழிங்க, ரைட் சைடு போகிற அந்த வழி. அந்த இடத்துல ஒரு பெரிய மேம்பாலம் வருதுங்க, ரொம்ப பெரிய மேம்பாலம் வருது.
அந்த ஒர்க்குக்கு தூண் பில்லர் வச்சுட்டாங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது, பார்த்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் டூ வீலரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி போட்டுருவாங்க, ரொம்ப புழுதி பறக்குது, கண்ணெல்லாம் ரொம்ப தண்ணி அந்த எரிச்சல் வருது. அதாவது டூ வீலர் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று ஹெல்மெட்டோ இல்லை கண்ணாடியோ போட்டுட்டு கண்டிப்பாக வண்டியை ஓட்டுங்க. ஏன்னா அவ்வளோ அவஸ்திப்பட்டோம் நாங்களே, ஏன்னா ரோடு வண்டி இந்த மணல் அள்ளிட்டு நிறையா லாரி போகுது இந்த ரோடை சமன்படுத்த. அதனால் கண்ணாடி ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் தான் சேஃப்டி, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஏன்னா சில இடத்துல மேடு பள்ளமாக இருக்குது, மண் ரொம்ப தூசி அதிகமாக பறக்குதுங்க. இப்போ ஒர்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா தார் ரோடு இது நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பிரித்து பிரித்து போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் எட்டு வழி சாலை வர போல் சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் ஒரு இடத்துல டோல் வருங்கிற போல் பேசிகிட்ருக்காங்க. அந்த இடம் எதுன்னு நமக்கு சரியாக தெரில, அந்த இடத்துல டோல் வருங்கிற போல் சொல்லிட்டுருக்காங்க. எப்படின்னா நம்ம டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், அவங்க தான் சொன்னாங்க இந்த இடத்துக்கிட்ட தான் டோல் வரும் அங்கிற போல். ஏன்னா இந்த இடம் தான் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தான் எட்டு வழி சாலை போல் போட்டிருக்காங்க. ரெண்டு சைடும் டூ லேன் சர்வீஸ் ரோடும், அதுக்கப்புறம் மெயினில் பார்த்திங்கன்னா நாலு வழி சாலை போல் போட்டிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே எட்டு வழி சாலை தாங்க, ஒரு 2 to 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரையுமே எட்டு வழி சாலை அளவுக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நாலு வழி சாலை தான். மேபி இந்த இடத்துக்கிட்ட தான் டோல் வரல வாய்ப்பு இருக்கும், ஏன்னா டோல் கொடுத்தா அந்த இடத்துல சர்வீஸ் எது இந்த லாரிலாம் நிறுத்த கண்டிப்பாக இடம் தரணும். அதுக்காண்டி இந்த இடத்த தான் அந்த டோலுக்கான சேர்ந்த இடமா செலக்ட் பண்ணி அங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ தண்ணி அந்த சாக்குலாம் போட்டு தண்ணி பாட்டி அதை பராமரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோடு கிரிப்பாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த ரோடெல்லாம் வெட்டி அந்த சிமெண்ட் ரோடு ஃபுல்லாக போட்டு அதை கிரிப்பு காண்டி அங்கேயும் இங்கேயும் கட் பண்ணி அந்த கிரிப்பு காண்டி அந்த மிஷின் வச்சு கட் பண்ணி அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அந்த ஒர்க்கை பற்றி கிளிப்பும் நம்மள்கிட்ட இருக்குது, அதை நான் ஜாயின் பண்ணி விட்றேன், அதுவும் பாருங்கள். நான் சொன்னல அந்த பெரிய மிஷின், ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லேனுமே போட்டுருங்க. நீங்கள் பார்க்குற அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வெர்ஜன் கம்பெனியோட தான். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லேனையும் ஒரே மிஷினாக போட்டுருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2-3 அடுக்காக போடுறாங்க. ஒரு அடுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் 1 அடியிலேருந்து 2 அடி வரையும் இது வரும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயராச்சும் கன்ஃபார்ம் போடுறாங்க சிமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காய வச்சதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி விட்றாங்க. இங்கே நம்ம நடுவில் பார்க்குறீங்களா ஒரு கோடு கோடாக வருதில்ல, அது போல் கிரிப்பு காண்டி கட் பண்ணி விட்றாங்க. அதுக்காண்டியுமே மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு மிஷின் தண்ணி தேவைப்படுது, அதை வச்சு கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சோடனே கொஞ்ச நாள் ரோடை வந்து எதுவுமே பண்ணாமல் இந்த சாக்குகள் போட்டு தண்ணி ஊட்டி காய வைக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஈரப்படம் இருக்கும், ரோடு செட் ஆகுங்கிறதுக்காண்டி. ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு தான், இந்த ரோடு இருக்கிற வந்து சிமெண்ட் ரோடு தான், இது மேலே தார்லாம் வராது. இப்போ இந்த விழுப்புரம் டு நாகப்பட்டினம் வரையுமே ஃபுல் ரோடுமே 2023க்குள்ளே முடிச்சுணுங்கிற போல் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டு கன்னியாகுமரி வரையுமே ஒரு நெடுஞ்சாலை பணியை போட்டு இணைக்கலாம் அப்படிங்கிற பிளானும் போயிட்டுருக்கு. அந்த ஒர்க்கும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது, ஆனால் அது பார்த்திங்கன்னா 2025 முடிக்கணுங்கிற போல் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்கு, இது ஃபுல்லாகவே எட்டு வழி சாலை போல் இருக்குது, ஒரு 3 to 4 கிலோமீட்டர் வரை இப்படி தாங்க போயிட்டுருக்கு. நம்ம பார்த்த அந்த மிஷின் எல்லாமே ஒரு 100 ஆட்களோட வேலையை கண்டிப்பாக செஞ்சிடும், சீக்கிரமும் செஞ்சிடும். அந்த சிமெண்ட் ரோடு இப்போ இதில் தார் ரோடு போட்டோன்னு வைங்களா, கொஞ்ச நாள்லேயே அது டேமேஜ் ஆகும், குண்டு குழிமாயிடும், அதுக்கப்புறம் ஜாயிண்ட்டு அதெல்லாம் போட்டு அப்பப்போ டேமேஜ் ஆகிடும். இப்போ இந்த சிமெண்ட் ரோடு போட்டாங்கன்னா குறைஞ்சது எப்படியும் ஒரு 10 வருஷம் வரையுமே கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ராங்காக போட்டால். இந்த மழை வெள்ளம் அதில் தான் அது பாதிப்பாக வாய்ப்பு இருக்கும், ஏன்னா மண் அடிச்சுட்டு வந்து மேடாயிடுச்சுன்னா அது ஒன்று தான் பிரச்சனை. சீக்கிரமாகவே ஒர்க் முடிஞ்சிடும்ங்க, 2023 இறுதிக்குள்ளே வேலைகள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம், ஈஸியாக கனெக்ட் பண்ணுற போலையும் இருக்குது. சென்னை வரையுமே சிதம்பரத்தூர் சென்னையுமே ஈஸியாக போயிடலாம், விழுப்புரமும் ஈஸியாக போயிடலாங்க. ரொம்ப ஒர்க்கு ஈஸியாக வேகமாக போயிட்டுருக்கு. இது வந்து ஓஜிஐங்கிற போல் கம்பெனி தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து பாருங்கள், பெரிய பெரிய மிஷின்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நம்ம எல்லா வீடியோலையும் அதை சொல்லுவோம் கண்டிப்பாக, நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மிஷினை பற்றி கற்றுக்குறோம் பார்க்குறோம், அதுக்கான வீடியோவும் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து வருங்க. இந்த இடம் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த தார் ரோடு தான், இப்போ பழைய ரோடு தான் நம்ம பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ரெண்டு சைடுலுமே மணல் அடிச்சிட்ருக்காங்கங்க. இதுக்கான லாரி போகும்போது தான் ரொம்ப ரொம்ப புழுதி பறக்குது, எக்கச்சக்கமான லாரி போகுது, இது போல் மேடு அடிக்க ரெண்டு சைட்லேயும். அதுக்கான லாரிகள் போகிறதுனால தான் ரொம்ப இந்த ரோடுமே சீக்கிரம் டேமேஜ் ஆகுது, நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருக்குது. அது போல் பார்த்திங்கன்னா இந்த சில இடத்துல குழாய்கள்லாம் கீழே போகுது, ஒயர் கனெக்ஷன்லேருந்து குடிநீர் குழாய் அந்த ஒர்க்கும் போய் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய பாலம் ஓடுது, அதுக்கான பில்லர் ஒர்க்ஸ்லாம் இப்போ பெரிய பெரிய போர் வெல்ல வச்சு அது பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே முடிஞ்சிடும், வேலைகள் தூண் அமைக்கிற பணிகள் போயிட்டுருக்கு, அதுக்கான வேலைகளும் அதுக்கான பெரிய பெரிய மிஷின்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், பெரிய பெரிய மிஷின்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா நாலு வழி சாலை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காண்டி. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 2018 இதுக்கு டெண்டரை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து நிலக கையகப்படுத்துகிற அந்த நேரம் வந்து 6 மாதம் தான். ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாகவே நிலகத்தை கையகப்படுத்தி கொடுக்க முடியல நெடுஞ்சாலைத்துறைக்கிட்ட. அதனால் பார்த்திங்கன்னா திருப்பி டெண்டர் விட்டாங்க, புது டெண்டர் விட்டு தான் கையகப்படுத்தி இப்போ பண்ணி போயிட்டுருக்குங்க. இல்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து இந்த நேரத்தில் முடிஞ்சு பயன்பாட்டுக்கே வந்திருக்கலாம், அப்போது அது லேட் ஆனதால் இப்போ திருப்பி டெண்டர் விட்டு இப்போ பணிகள் போயிட்டுருக்கு. 2023 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் அந்த டெண்டர் கம்பெனி தான் அதை பார்த்துக்கணும், டோல் வச்சு பராமரித்து ரோட்டை பராமரிக்கணும், அதுக்கப்புறம் வேறு டெண்டர் விடுவாங்க.
ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம வந்து எல்லாத்தையுமே விழுப்புரம் வரி விழுப்புரம் டு நாகப்பட்டினம் வரையுமே வீடியோ எடுத்து போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிதம்பரம் டு திருச்சி அந்த தேசிய நெடுஞ்சாலையும் போயிட்டுருக்கு. இப்போ கடலூர் மாவட்டம் பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள் பணிகள் போயிட்டுருங்க. விக்கிரவாண்டி வழியாக பண்ருட்டி சேத்தியத்தப்பு வடலூர் வழியாக ஒரு ரோடும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிதம்பரம் டு திருச்சி அந்த ரோடு வரைக்கும், இப்போ விழுப்புரம் டு நாகப்பட்டினம் வரை இந்த ரோடு வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் பொறுத்த வரையும் இப்போ மூணு முக்கிய தேசிய நெடுஞ்சாலை பணிகள் போயிட்டுருக்கு. மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே இது போல் சிமெண்ட் சாலைகள் தான் போட்டுட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ போட்டுட்டாங்கன்னா ஒன்ஸ் ஒரு 10 வருஷம் வரையும் எந்த கவலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ மூணு தேசிய நெடுஞ்சாலை பணிகளுமே பார்த்திங்கன்னா 2023 இறுதி அல்லது 2024 பாதிக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஏன்னா மூணுமே முக்கியமானது, ஒன்று சென்னையை இணைக்கிறது, இன்னொன்று திருச்சியை இணைக்கிறது. இது பார்த்திங்கன்னா விழுப்புரம் சென்னை வரையுமே நம்ம போகிறதுக்கான அந்த பயன்பாட்டுக்கான தேசிய நெடுஞ்சாலைகள் தான். மூணுமே சீக்கிரம் முடிஞ்சால் நமக்கு 2023 இல்லை 2024 பாதிக்குள்ளே நம்ம பயன்பாட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் சுலபமாக போயிட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா டோல் வர வாய்ப்பு இருக்குண்ணா. நம்ம மாவட்டத்திலே கடலூர் மாவட்டத்தில் ஒரு மூணு டோல் வரையுமே வர வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இதில் ஒரு டோல் சேத்தியாத்தோப்பு அந்த நெடுஞ்சி சென்னை வடலூர் அந்த இதில் ஒரு டோல் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி அந்த தேசிய நெடுஞ்சாலை பணியிலையும் ஒரு டோல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மூணு தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம மாவட்டத்தோட வேல்யூ கொஞ்சம் ஏறும். இது இந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஏறுங்க. ரியல் எஸ்டேட் வந்து வேல்யூ ரொம்ப ஏறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் தொடங்க வாய்ப்புகள் வரும், புது புது கடைகள். ஏன்னா தேசிய நெடுஞ்சாலையில் புது புது கடைகள் வர்றதுக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகம் உயர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் ஆர்வம் உள்ளவங்க புதுசாக தொழில் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த தேசிய நெடுஞ்சாலை பணி அந்த இடத்துல ஏதாச்சும் இடத்த தேர்வு செஞ்சு இல்லை கடைகளை தேர்வு செஞ்சு அதை இது பாருங்கள். இது போல் சாக்குகள் தாங்க ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க இந்த சாலைகள். தண்ணி போகிறதுக்கான அந்த இது சொட்டு நீர் பாசனம் போல் அந்த சுற்றி சுற்றி கரெக்டாக கவர் பண்ணிடுது. இது போல் தான் போட்டிருக்காங்க. அடுத்த 2023 முடிஞ்சிருங்க, அதுக்கப்புறம் பயன்படலாம். இதுதான் அந்த ஓஜிஐ அந்த கான்ட்ராக்ட் கம்பெனியோட ஆஃபீஸ் இருக்கிற இடம். பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷின் இந்த ஜெல்லி உடைக்கிறதுக்கான அந்த இது, இந்த இடம் ஃபுல்லாகவே பெரிய பெரிய மிஷின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ரிப்பேர் பண்ணுறது லாரிகள் எல்லாமே இங்கே தான். இங்கே ஆஃபீஸ் ஐடி ஆஃபீஸ் போல் அவங்க ஆஃபீஸ் இருக்குங்க. நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். ஐடி ஆஃபீஸ் போல் அங்கே ஒர்க் பண்ணிட்ருக்காங்க. இதுக்குள்ளவே இந்த ஆஃபீஸ் இருக்கிற இந்த இடத்துக்குள்ளவே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி ஒரு 100-200 ஆட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாமே பெரிய மிஷின் ஆப்ரேட்டர்ஸ், லாரி ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கிரெயின், ஜேசிபி, கார் டிரைவர்ஸ் எல்லாமே இங்கே ஒர்க் பண்ணிட்ருக்காங்க. அது மிக மிச்சம் போக லேபர்ஸு சமைக்க எல்லாத்துக்குமே ஆட்கள் இங்கே இருக்காங்க. இந்த கண்டிப்பாக சிவில் இன்ஜினியர்ஸ் இது போல் ஆர்வம் உள்ளவங்க இந்த இடத்தெல்லாம் வந்து பாருங்கள். புது புது மிஷின்ஸ்லாம் இருக்கும். நீங்களும் இந்த குழந்தைங்களாம் இட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கற்றுப்பாங்க, ஆர்வம் வருங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். வீடியோ எப்போ இருந்துன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.